வீடியோ ஆன் பண்ணி எங்கிற பின்னாடியா? ஹேய் ஆமாவா? ஐயோ ஐயோ, என்ன அட்ரஸ் இது? ஆல்ரெடி ஆல்ரெடி பையன் சொல்லிட்டான், சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். சரி, அவனுக்கு ஸ்கூல சர்ப்ரைஸ் பண்ணிடுறேன். இது ஆக்சன் மச்சான், அர்ஜென்ட் உச்சா வருதுடா, உச்சா வருதா? ஓய், லைட் ஜாஸ்திக்குது, போயிடலாம் போயிடலாம். வேற வண்டி இல்லல, நான் வந்துட்டு இருந்தா நீ ஹெல்மெட் எடுத்து வந்துருக்கியா? உங்க அப்பன்றதால உஷாரா எடுத்து வந்துக்கிற பாரு ஹெல்மெட். நான் அடித்தான், 100 ரூபாய்க்கு போகலான்னு போவேன். பொண்ணுங்களா இருக்குவாங்களா? கிரெடிட் கார்டு எடுத்து 300 ரூபாய் போடுவேன். எப்படா காசு வரும்? கட்டுவேன். ஆகுதா? காய்ஸ் ஃபோன்ல ஸ்மெல் வருமா தெரியலையே. ஏய், அவன்ல ஆப்ஷன் இல்ல, ஸ்மெல் வருமா? ஆ, ஆமால பாரு, என்ன ஒரு நிச்சயம் ஆமாச்சு. பாருங்க, இந்த கடை தான் நாங்கள் கூப்பிட்றோம். பொண்ணுங்களுக்காக என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் ஓடுது. இங்கெல்லாம் பாருங்க, இங்கெல்லாம் வந்தீங்கன்னா கும்பலாக வந்து திருடியும் போயிடுவோம். இங்கே பாருங்க, பாருங்க, அவரு கூட பாருங்க, நீங்கள் அவளே பாருங்க, அவரு கூட வந்துட்டு கையில் ஏதோ பொண்ணு, காயில் ஏதோ பொண்ணு போயிருக்கிறாரு வீட்டுக்கு. பார்க்கிங் ஓனர் பாருங்க, சீட்டு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிவிட்டு யாராக தூங்கிட்டு இருக்காரு. நம்ம ரூபாய் பாட்டிக்கிறேன், யாராவது பொண்ணுங்களாம் வந்து பார்த்தாங்கன்னா கொஞ்சம் தோஷம். மாவீரன் நினச்சிக்கலாம், மாவீரன் மாதிரி அடிக்குவேன். கொடுக்கா மூணு. சரி மச்சான், இதெல்லாம் உங்கள் அப்பா பார்த்தாருன்னா ஒலிம்பிக்ஸில் பெருமை. ஏய் உண்டா? இப்போ பாருங்க, இதெல்லாம் எப்படின்னா கொஞ்சம் சயின்ஸை யூஸ் பண்ணணும். நீங்கள் ஓம் கிரீம் காலி எல்லாம் எல்லாம் கீழே உயிருமாக்கா? எல்லாரும் வாழ்க்கையில ஒரே ஆட்டம்ல ஜெயிக்க மாட்டாங்க. வாங்க போலாம், அவ்வளவு விளையாட்டு அச்சா புடிச்சிருவேன். பட் வாங்க, முடிஞ்சிச்சு, வாங்க. 50 ரூபாய் போய் தாண்டிங்களே? 50 ரூபாய் யூடியூப்காக நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த 50 ரூபாய் இல்லைனா பச்சை பச்சை எல்லாம் திட்டிக்குவேன். அதனால அவளே இந்த கணேஷா கோயில் வந்து ஏதோ இவ்வளோ வருஷத்துக்கு வந்து ஒரு இன்ச்சா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளருமா, அதனால தான் அந்த சைட்ல பத்தி கொஞ்சம் கொஞ்சமா இதா இருக்கும். ஸோ திஸ் மைக் ஆன் பண்ணாம பேசி நின்றுக்கிறாங்க ரொம்ப நேரமா. நானும் ரொம்ப கண்டென்ட் கொடுத்தேன், அப்புறமாட்டு எனக்கு தெரியாத மாதிரியே நடிக்கிறான். இல்ல இல்ல, வேணுண்டே பண்ணிருக்கோம். ஏய், அது என்ன தெரியல, மைக் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. ஏய், உங்களால முடிஞ்சுனா உங்க மைக் ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாமே அவங்களே பிடிங்க கொடுக்கணும் அவங்களுக்கு. கூகுள் பே நம்பர் ஸ்க்ரோல்ல வரும் பாத்துருங்க. இந்த பண்டிகை ஏன் தெரியுமா கொண்டாடுறாங்க? கலாக்கா பண்டிகை வந்து சொல்லு. அப்போ வந்து இந்த ஃபார்மர்ஸுக்கு வாங்கல, கலாக்கா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்குவோம். அப்போ என்ன பண்ணனா, மாடுங்க வந்து சாப்பிடுவோமா? அப்போ இவங்க என்ன நினைச்சுவாங்க, நான் கஷ்டப்பட்டு தான் நீ வந்து அழிச்சு அழிச்சு சாப்பிட முடியே, எவ்வளோ பெரிய தப்பு, போக முடியாதா? நம்ம போலாம் போடா, அந்த கதையை சொல்லணும். நான் ஒரு கொஸ்டின், மாடா மாடு மேல பழி போடாது, வேற ஏதோ கூட இருக்கு. இருபது நிமிஷம் யாரு கரெக்டா சொல்லு? மாடு வந்து என்னட்டாங்கன்னா, இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்குது. ஓகே, கண்டினியூ. மாடுங்க வந்து சாப்பிட்டு ஓடி போனோம். அப்ப வந்து அவங்க வந்து என்ன ஜென்மம் என்ன சொல்லுவாங்கன்னா, ராஜா 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 இவங்க இதெல்லாம் போய் நிற்குது, இதெல்லாம் என்ன பதில் சொல்ல போறேன்னு. அப்ப ராஜா யார் இருந்தா அந்த டைம்ல? கெம்பே கோடா. என் பேர் கூட தான் ராஜா வாங்கி வந்து. அப்போ அவர் சொன்னாதான், சரி இது வந்து நான் சால்வ் பண்ணுறேன்ட்டா. அப்போ தான் கட்டின கோயில் தான் இந்த கோயில். ஏ ஸ்கொயரோ பி ஸ்கொயரோ அவனே நல்லா சொல்கிறான். நான் சொல்கிறேன் இரு, நான் சொல்லவே இல்லை. இன்னொரு வருஷத்துல வருமா இல்ல அது டெலிட் ஆயிடுமான்னு பொறுத்துல என்ன நடக்குது பாக்கலாம். Guys, அவன் விட்டாக்க ஓடல, என்ன ஓடு பாத்தீங்கன்னா, இப்ப நெக்ஸ்ட் வந்து ருத்தீஷ். ருத்தீஷோட கதை என்ன? இவர் தான் ருத்தீஷ். பிக் ஹேண்ட் ஃபார் மீ கைஸ். என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, வருஷத்துல ஒரு வருஷத்துல வந்துட்டு
அது என்னன்னா அந்த கலக்கொட்டையை வந்து இது வே வைக்க மாட்டாங்க, அது என்னவோ வளர வைக்குவாங்க. வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுற டைமில் வந்துட்டு மாடு மேலே பழி போட மாட்டேன் நான், வேறு ஏதோ வந்துட்டு ஏதோ துண்டு போயிடுமா. அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த கணேஷா கோயிலில் வந்துட்டு வேண்டிக்கினாங்களாம், வருஷத்தில் ஒரே ஒரு நாள் உண்டு நாங்கள் இந்த வச்சு அங்கே வளர்கிற கலக்காயெல்லாம் உங்களுக்கே தரோன்ட்டு. அப்போலேருந்து பார்த்தா அது துண்ணுறு தெரியாமல் அது என்னன்னு தெரில, அந்த அந்த மிருகத்து மேலே நான் போட மாட்டேன் பழி. அந்த மாதிரி ஆணை சொட்டு இதை போயிட்டு யாருப்பா அவர் அந்த ராஜா கிட்ட சொன்னாரான், நான் கவுடாப்பா வெங்கடா அவர்கிட்ட சொன்னாராம். அதனால் அவர் வந்து கட்டி கொடுத்தாராம் இந்த கோயிலு. அணிலேருந்து இன்னைக்கு மட்டும் இதை கலக்காக வந்துட்டு பூஜை பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த மாதிரி இருந்து இன்னைக்கு செல்ஃபி அப்புறமாட்டு ஸ்னாப்ஷாட்டில் ஸ்ட்ரீக்கு அப்புறமாட்டு கேண்டிட் ஃபோட்டோ இதெல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. காய்ஸ் இங்கே தான் காய்ஸ் இது முன்னாடி பாருங்க, அது காய்ஸ் அங்கே பாருங்கள் அப்படியே லெஃப்டில் பாருங்க. இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க, டெக்னாலஜி வந்துடுச்சு. என்ன தான் நீ ஃபோட்டோவும் வீடியோவும் ஸ்ட்ரிக்டானோ ப்ராய்பேட்டடும் போட்டாலும் இதெல்லாம் தெரிய மாட்டேங்கிறான், இதை காட்ட நம்ம வந்து ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆ நீ சொல்லுங்கிறப்ப நீங்கள் போயிட்டு அதுதான் இவ்வளோ அழகாக வந்து இவங்களுக்கு ஒரு டாஸ்க்கு, எந்த ஸ்டோரி வந்து ரியலான ஸ்டோரின்ட்டு இவங்க கண்டுபிடிக்கணும். பார்க்குறதே 30 பேர், அதில் யார் வந்து அதெல்லாம் பண்ண போகிறாங்க போடா, யாரும் கம்மெண்ட் பண்ணுறது இல்லை. ஆ சார் தான் பேசுகிறா உங்கள் வீட்டை பற்றி, டேடிக்கு என்ன மெசேஜ் சொல்லணும்னு சொல்கிறேன். Daddy, Daddy, I'm very sorry for that. Guys, கடவுள்கிட்ட வேண்டிட்டோம். என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்களோட நம்ம சொன்ன தப்பாயிடும், நம்மளோட யூடியூப் சேனல் நல்லா ரீச் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது. என்னென்ன எனக்கு ஒரு கேஜி 100 ரூபாடா 100 கிராம் இல்லடா 100 கிராம் மேக்ஸா பண்ணி 100 ரூபாடா 55 ரூபாய் அந்த பையனுக்கு பயம் இல்ல நானிக்கலேத்து நான் கொஞ்ச நேரத்தில் காமரேஷன் யார் சாமி இவன் எங்கிருந்து வந்திருக்கான்? வாயிலே 6 பால் கொடுக்கிறா 6 அவர் தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் சோப்பு டப்பா. உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கு, நாங்க இது பண்ணு காமிக்கிறோம்.
தோத்துக்கிட்டே இருக்கீடா மனசு பேஜாரா இருந்துச்சு அங்க பார்த்தா இன்னும் மனசு பேஜாரா பின்னாடி பார்த்து சயின்ஸ் ஆனா மயிரா புரியல போச்சு கரெக்டா ஸ்கூலுக்கு போல சயின்ஸ் சயின்ஸ் அங்க காட்டுறா நான் அடிக்குவேன் காட்டுறாங்க அனுப்பலாம் அவ்வளோதான் ரெண்டு ஐம்பது ரூபாய்க்கா இந்த போச்சு தோத்துக்கிட்டே இருக்கீடா நல்லா இது வாங்கிக்கூடா கலையக்காய் பர்ஸ்ட் நெக்ஸ்ட் வருஷமும் வருவோம் எந்தெந்த ஊரில் என்னன்னா உங்களுக்கு காட்டுறோம் சீக்கிரமாக எல்லாம் நன்மைக்கு தேங்க்யூ ஸோ மச் பாபாய்.